10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமான சீன வணிகாளர்களை அழைத்து வர கூடுதலான விசாக்களை பெற்றுத்தர 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வழக்கில் கார்த்தி சிதம்பரம் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் மான்சா மாவட்டத்தில் 1980 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் அனல்மின் நிலையம் அமைக்கும் பணியை பஞ்சாபை சேர்ந்த TSPL என்ற நிறுவனம் மேற்கொண்டு வந்தது. மும்பையைச் சேர்ந்த வேதாந்த குழுமத்தின் துணை நிறுவனமான TSPL நிறுவனம் இந்த பணியை ஷான்டாங் எலக்ட்ரிக் பவர் கான்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் என்ற நிறுவனத்திடம் அவுட்சோர்சிங் முறையில் ஒப்படைத்தது. இந்த பணியை மேற்கொள்ள பஞ்சாப் வந்த சீன நாட்டைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிகமாக விசா பெற்றுத்தர கார்த்தி சிதம்பரம் லஞ்சம் பெற்றதாக 2022 சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. விசா பெற கார்த்தி சிதம்பரம் உதவிய காலத்தில் அவரது தந்தை ப சிதம்பரம் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். 2 ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கு விசாரணையை முடித்த சிபிஐ குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகையில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், அவரது உதவியாளர் பாஸ்கர ராமன், TSPL மற்றும் மும்பையைச் சேர்ந்த பெல் டூல்ஸ் நிறுவனம் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் குற்றப்பத்திரிகையில் அனல்மின் நிலையம் அமைக்கும் பணி முடிவடைய வழங்கப்பட்ட நேரத்தை விட அதிக காலதாமதம் ஏற்பட்டது. இதனால் TSPL நிறுவனம் அபராதம் செலுத்தும் நிலை ஏற்பட்டது. இந்த அபராதத்தை தவிர்த்து பணியை விரைவில் முடிக்க அதிக எண்ணிக்கையிலான சீன நாட்டைச் சேர்ந்த பணியாளர்களை அழைத்து வர TSPL நிறுவனம் திட்டமிட்டது. இதற்காக ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக அளவிலான விசாக்களை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உதவியுடன் TSPL நிறுவனம் பெற்றுள்ளது. இவ்வாறு கூடுதலாக விசா பெற்றுத்தர தன் தந்தை ப சிதம்பரத்தின் உதவியை கார்த்தி சிதம்பரம் பெற்றுள்ளார். இதற்காக கார்த்தி சிதம்பரத்திற்கு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது.